මේ ්‍රේණයේ සඳහා දෙවන බස සිංහල ූම් පන්තියට පැමණි ව සියල දෙෙනනම ඉදා සතුටින් ආදරන යුතුව බීකේවිෂන් අධ්‍යාපන ආතනය විසින් පිළිගන්නු. න මේ ශ්‍රණීය සඳහා මෙම සූම් පන්තිියයේ කොටස් දෙෙකයි පළමිනි කොටස මූලික ව්‍යාකරණ දෙනුමාපී ලබා දෙන්න සූදාන මුල සිට සරලව ඒවාගේම දෙවන කොටස පාලගේ පාස විශෂනිරිදේසිට අදාළව කරුණුකාරණාගෙන පිසාකච්ඡා කරන්න සූදාන එහනා යාලපන්තිය අවසනනකං අපිත් එෙක නිරත වඩ විශේෂෙන් යී් නාලි හරහා මේ දකින මේ පාඩමතෙක්ක සම්බධ වෙන අපේ පන්තිත එක්ක සම්බඳ වෙන දුවේ පපුතිේ වාලටතු පුළුවන් අපේ පාතිත්තේක ශ්‍රජියම සම්බඳධවෙන්න. අපේ දුරකතනාංක වර්ස පංක දෙක මේකයි බින්දුව ඇත්තෙහතැයි තුන් සේ හැත්තප පහයි දහැයි දහැයි ඉතින් අපි ගොඩක් කාරීබවුල නිසා දුරකතනෑමතුම් ගන්නපා නකට වටස මෙසෙජ් රහා යාලගේ අදහස්යෝජනා ඒවාගේම පාන්තිර සම්බධෙන ආකාරය வாழ்க அசாதன கண்ட புல்வாங்க விசேஷம் வாழ்க்கை நமகம் ஸ்ரேனி சந்தான்கர்லா பூஞ்சிமை வாழ்க்கை புல்வாங்க அப்படி சா சம்பந்தம் என்ன தரம் ஒன்பது இரண்டாம் மொழி சிங்கள ஜூம் வகுப்பில் இணைந்து கொண்டு உங்கள் அனைவரையும் பிகே விஷயம் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இந்த வகுப்பு இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் முதலாவது பகுதி ஆரம்ப இலக்கணம் சிங்கள இலக்கணம் அதாவது ஆரம்பத்திலிருந்து ஆஹ் மிக சரளமாக சிங்கள இலக்கணம் கற்பிக்கப்படும் ஏனென்றால் உங்களுக்குரிய வாக்கியங்கள் வாக்கியங்கள் சரியாக இலக்கண முறைப்படி அமைத்தல் வேண்டும் அதே அதனால் உங்களுக்கு அர்த்தமுள்ள பந்திகளை அர்த்தமுள்ள கற்றைகளை உருவாக்க முடியும் எழுத முடியும் அந்த ஆரம்ப கட்ட அறிவை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் இந்த சிங்கள இலக்கண பகுதியில் அடுத்த பகுதி வந்து உங்களுடைய பாடசாலை பாட புத்தகத்தை மையப்படுத்தியதாக உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள சகல பாடங்களும் மிக தெளிவாக கற்பிக்கப்படும் ஒவ்வொரு பாடங்களின் கீழே உள்ள செயற்பாடுகள் எல்லாம் செய்து காண்பிக்கப்படும் நீங்கள் அந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் அந்த உரிய செயற்பாடுகளை செய்து காட்டுவோம் நீங்கள் செய்கின்ற அனைத்து அந்த அப்பியாசங்களும் அந்த உங்கள் விடைகளையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப வேண்டும் அதனை நாங்கள் திருத்தி சரி பார்த்து மீண்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அவற்றை அனுப்புவோம் அனுப்பிய பிறகு உங்கள் பாட புத்தகத்திலே உரிய அந்த திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் சரி ஆக இன்றைய வகுப்பு முதல் வகுப்பாக இருக்கின்றது தரம்மதுக்குரிய முதல் வகுப்பு சரி முதல் வகுப்பு என்பதால ஒரு இவர் தான் இருப்பாங்க போக போக இன்னும் மாணவர்களின் தொகை அதிகரிக்கலாம் ரைட் ஆஹ் அப்ப உங்களோட பாட புத்தகத்தில் உள்ள விடயங்கள் எழுதுறதுக்கு ஒரு கொப்பி வேணும் நான் ஏற்கனவே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் அதே நேரம் இந்த ஆரம்ப இலக்கண பகுதிகளுக்கும் இன்னொரு கொப்பி தேவை ஆரம்ப இலக்கணம் படிக்கிற அந்த கோப்பி ஒரு சிஆர் புக்காக இருந்தா மிக நல்லதாக இருக்கும் சிஆர் புக் புதுசெல்லாம் வாங்கி அம்மா அப்பாவுக்கு நீங்க தொந்தரவு கரைச்சல் சிரமங்கள் கொடுக்க கூடாது ஏற்கனவே சிஆர் புக் ஏதாவது எழுதி உங்களோட அக்காமார் அண்ணாமர் எழுதினா ஏதாவது சிஆர்புக்கில் இடங்கள் இருக்குமா இருந்தால் பின்னால அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இப்போ இந்த அரசாங்க தலையெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அது பார்க்க வாசிக்கும் பொழுது திரும்ப ப படிக்கும் பொழுது அது தெளிவாக இருந்தால் சரி எங்களுக்கு இல்லை அது முக்கியம் உங்களுக்கு ஆகவே நாங்கள் சொல்ற விடயங்கள் எல்லாம் அன்றாடம் எழுதி கொள்ள வேண்டும் ஓரிரு கிளாஸ்ல நோட்ஸ் எழுத உங்களுக்கு முடியாமல் போனா எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே அடிக்கு நிறைஞ்சி போயிடும் அதனால உங்களுக்கு எழுத கஷ்டமா இருக்கும் அன்றாடமுள்ள இன்றைய கிளாஸ் இன்றைக்கு நடக்குதா இருந்தால் அதுக்குரிய விடயங்களை இன்றைய நாளை இன்றைய தினமே நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு இருக்கும் ஓகே விடயத்துக்கு போவோம் அது நேரம் கற்பித்து தருகின்ற ஒரு விடயங்கள்லையும் இறுதியில நான் உங்களுக்கு ஒரு டைம் தருவேன் டைம் ஒன்று தருவேன் அந்த டைம்ல உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம் இடையில் வேணும் என்றாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கேள்விகளை கேட்கலாம் தெளிவா படிங்க தெளிவின்மையா படிக்காதீங்க ஒரு கொஞ்சம் படிச்சாலும் நம்ம தெளிவா படிப்போம் அதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது சரி அதே நேரம் இன்னொரு விடயம் முதலாம் தவணை இரண்டாம் தவணை மூன்றாம் தவணை பாடசாலை பரீட்சைகள் நடைபெறும் முதலாம் தவணைக்குரிய கட்டுரைகளை வந்து நாங்க இன்னொரு ஒரு கிழமை ரெண்டு கிழம எக்ஸாம் கிட்ட வாயினதுக்கு பிறகு தருவோம் அது நீங்க நல்லா எழுதி பிராக்டிஸ் பண்ணி அந்த அறிவை வச்சு உங்களுக்கு அந்த கட்டுரைகள் எழுதலாம் கட்டுரைகளை சரியா எழுதுற பிள்ளைகளுக்கு தான் கூடுதலா சிங்களத்துல புள்ளிகள் கிடைக்கும் ஆகவே எல்லா விடயங்களும் கற்பிக்கப்படும் முதலாவது இப்பொழுது ஆரம்ப இலக்கண பகுதிக்கு போகலாமே ஏன் இலக்கணம் படிக்கிறோம் சிங்களத்துல வந்து எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்கள் எல்லாம் நீங்க ஆறாம் ஆண்டுல ஏழாம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க நீங்க ஒன்பதாம் ஆண்டுன்றத்தால எழுத்துக்கள் இருந்த ஆரம்பிக்க முடியாது வாக்கிய உறுப்புகள் மூன்றுன்னு சொல்லுவாங்க எப்படி வாக்கிய கொட்டஸ்துனாய் முக்த பதய கர்ம பதைய ஆஹ் ஆக்கியாதே அப்படின்னு தான் கிரியா பதய அப்படி சரளவ சந்தான்காரனு போலாம் காத்துரு கார்ம கிரியா வாக்கிய உறுப்புகள் மூன்று தானே பிள்ளைகளை தமிழ்ல அப்படித்தானே சொல்லுவீங்க எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை இதுதான் வாக்கிய உறுப்புகள் மூன்று சிங்களத்திலையும் அதே மாதிரி தான் காத்ரு கார்ண கிரியா அந்த தான் வாக்கியங்கள் போகும் ஆங்கிலத்தை எடுத்தா சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட்ரெடிக்கட் அப்படின்னு போகுமே அப்படி எல்லாம் இல்லை இந்த தமிழ் எப்படி போகுது அப்படிதான் சிங்களத்திலையும் போகும் சிங்கள இலக்கணம் வந்து தமிழ் இலக்கணத்தோட மிகவும் சரளமான மிக சுலபமான ஒரு பாடத்திட்டம் சரி அப்ப அந்த வாக்கிய மூன்று உறுப்புகள்னு சொன்னேன் எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை பொருளை கொஞ்சம் விட்டுடுங்க பயனிலையும் கொஞ்சம் விட்டுடுங்க முதலாவது இந்த எழுவாயாக வாக்கியங்கள்ல கூடுதலாக வர்றது என்னது பேர் சொற்கள் தான் பரும் பேர் சொற்கள் தான் பரோ குறிப்பாக அந்த பேர் சொற்கள்னு கூட தமிழ்ல நீங்க இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் அப்படி இப்படின் எல்லாம் படிச்சிருப்பீங்க அது மாதிரி சிங்களத்திலையும் வந்து அஹ் புத்கல நாம குணநாம தத்துவநாம சத்துவநாம என்னது இஸ்தான நாம அப்படின்னு பிரிப்பாங்க அஞ்சா அப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கு முந்தி மிக முக்கியமான ஒரு பெயர் சொல் இருக்கு பேர் சொற்கள் இருக்கு என்னது அது சர்வநாம பத சொல்லுவாங்க சர்வநாம பத இன்னைக்கு உங்களுக்கு நான் கற்பிக்க போறேன் சர்வநாம பதில் பெயர் சொற்கள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து ப்ரோ நவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படி ப்ரோ நவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ப பாருங்க பிள்ளைகளே உங்களுக்கு நான் காட்டுறேன்னு இந்த சாட்டு அப்ப இலக்கண பகுதியில நீங்க எழுதி கொள்ளுங்க கொஞ்சம் ஸ்டக் ஆகுது சரி வரும் இலக்கண பகுதியில இலக்கண பகுதியில இருக்கு என்ன இருக்கு சரி இப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க சிங்கள வியாக்கரன் எல்லாத்துக்கும் மேல தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க அந்த கொப்பி அந்த கொப்பிட பேருவோம் ரெண்டு கொப்பி வேணுமல்ல முதலாவது கொப்பி வந்து சிங்கள வியாக்கரணன் அடுத்தது வந்து சிங்கள பாசல் பெலப்பொத்த இதுக்கு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க சிங்கள சிங்கள வியாக்கரன் போட்டுக்கொள்ளுங்க இதெல்லாம் மவுசால் எழுதுறதால கொஞ்சம் எழுத்துக்கள் அப்படி இப்படி ஆகும் நீங்க சரி எழுதிக்கொள்ளுங்க வியாக்கரன் சிங்கள வியாக்கரன் சொல்றது சிங்கள இலக்கணம்னு அர்த்தம் ஓகே சிங்கள இலக்கணத்துக்கு தான் சொல்லுவாங்க சிங்கள வியாக்கரணம் அப்படின்னு கூட போட சிங்கள என்ன அர்த்தம் தமிழ் அர்த்தத்தை விட எழுதிக்கொள்ளுங்க சிங்கள இலக்கணம் சரியா கணமன்ற அர்த்தம் ஓகே அதை அப்படி போட்டுட்டீங்க அதுக்கு பிறகு வந்து இந்த சர்வநாம பத வார்கீக்கரணு அப்படின்னு போட்டு எழுதி கொள்ளுங்க சர்வநாம பதம் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல புரோ நவுன்ஸ் சொல்லுவாங்க சர்வநாம பாத அதுக்கு தமிழால பதில் பெயர் சொற்கள் சிலர் சுட்டு பெயர் சொற்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் சரி வராது பதில் பெயர் சொற்கள் தான் சரி ஒரு பெயர் சொற்களுக்கு சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற சொல் உதாரணமாக இந்த வகுப்புல இருக்கிறாங்க யார் அகமட் அகமட் பத்தி ஐந்து வாக்கியங்கள் எழுத சொன்னா சிங்களத்தில் எப்படி எழுதுவீங்க அகமட் பிரிமிலா அகமட் ஒரு ஆண் பிள்ளைய எழுதுவீங்க அடுத்த வாக்கியம் அகமட் முதலாமேக் அகமட் இகனகான தாய் அஹமட்கிரீடாவ கிரிக்கெட் அகமதுக்கு அநாகத்த பலாபுரத்து வைத்திய வரைக்கிய அப்ப எல்லா வாக்கியத்துலயும் அஹமட் 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 அஹமட்னு இருக்கு இதுல ஒரு அந்த கருத்தற்ற ஒரு தன்மை காணப்படுது பாத்தீங்களா அஹமட் அஹ்மட் அகமட் அந்த அகமதுக்கு பதிலாக அடுத்தது அஹமட பத்தி சொல்லிட்டு அஹமட் ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில நமக்கு பயன்படுத்தலாம் அகம் பெயர் சொற்களுக்கு சொல்லுக்கு பதிலாக நமக்கு அவன் என்ற பதில் பெயர் சொல்லை பயன்படுத்தலாம் இந்த அவன் என்பதுதான் இந்த சர்வநாம பத அப்படின்ற சர்வநாம பத கொஞ்சம் இருக்கு அப்ப கொள்வோம் முதலாவது மமன் மமன்டா நான் முதலாவது அதுதானே என்ன பத்தி கொள்ளணுமே அப்ப மமண்டா நான் அது ஒரு சர்வநாம பத அப்ப மகேண்டா எனதுன்ற அர்த்தம் இதை எழுதி கொள்ளுங்க போய் கப்பலால அப்ப இந்த வாக்கியங்கள் எழுதக்குள்ள நம்ம மாமா அடிக்கடி பயன்படுத்துறது என்ன பத்தி எழுதுறதாயிருந்தோம் மாமன்ட்டு தெரிஞ்சு கொள்ளணுமே மாமா அஹமட் மகே வாய்ஸா உருது தோலஹாய் நைத்தான் தக துணாய் அப்படின்னு சொல்லுவீங்களே அது அப்ப நான் இதுல தமிழ் கருத்தையும் எழுதிக் கொள்ளுங்க மாமன் நான் அங்கால அட்டவணை அடிச்சாலும் சரி அல்லது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க எழுதலாம் மகே என்னது அடுத்த ஒவ் நீண்டா உனது என்று அர்த்தம் ஓகே ஒவ்வலாண்டா நீ என்பதன் பன்மை வடிவம் ஒவ்வலாண்டா நீங்கள் ஒவ்வளாகேண்டா உங்களுடைய தோண்டாலும் நீதான் தமிழை நீண்டு சொல்லுவீங்க நீர்னு சொல்லுவீங்க நீருண்டா தண்ணீர் இல்லை நீர் நீர் என்ன செய்யற நீர் நீர் சாப்பிடுங்கன்று நீர் ஓடுகின்ற அப்படின்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்துல எல்லாம் நீர்னு தான் பயன்படுத்துவாங்க சரியா அப்ப நம்ம நீண்டே பயன்படுத்துவோமே நீர்னு போட்ட தன்மை மாறி இருக்கிறாய் தோண்டாலும் நீ ஆனா ஒரு விஷயம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளையில இந்த தோண்டு சிங்களத்துல இருக்கிறதால நம்ம அதை கைவிடையலாது தோன்றது ஒரு கௌரவம் இல்லாத ஒரு பெயர் சொல் சிங்கள மக்கள் சண்டை பிடிக்கக்குள்ளதான் இதை பயன்படுத்துவாங்க தோ மாற மெனிக் கோய் அப்படின்வாங்க இந்த தோன்றதெல்லாம் கௌரவம் இல்லாத ச பதில் பேச்சால் இப்ப நீங்க கேட்கலாம் கௌரவம் இல்லாட்டி அது மோசமான சொல்லா இருந்தா ஏன் இலக்கணத்துல வச்சிருக்கணுங்க அது என்கிட்ட கேட்கப்படாது அந்த இலக்கண அறிஞர்கள் ஏற்கனவே இதை வந்து ஆஹ் வச்சிருக்கிறாங்க அதனால நமக்கு இதை நீக்க முடியாது அப்ப வாக்கிய அமைப்புல அந்த தோ அதையும் போட்டு வாக்கியம் எழுதுவாங்க தோண்டு வரக்குள்ள ஹீ தோப்பின் வரக்குள்ள ஹூ அப்படின்னு வாக்கிய முடிகிற அமைப்புகள் எல்லாம் இருக்கு அதனால அதை படிக்கணும் அவை தோட வடிவம் தொப்பி நீங்கள் அர்த்தம் ஒப்பெண்டாலும் நீ தோண்டாலும் நீ ஒயாண்டாலும் நீ இந்த ஒயாண்டு சொல்றது ஒரு பண்பான ஒரு பெயர் சொல் ஒயா கௌரவமான ஒரு பெயர் சொல் ஒயாக்கே நாம குமார்த்தர் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு அன்ப கேட்பீங்க அதுக்கு இந்த ஒயா வந்து மிக கௌரவம் பதில் பெயர்ச்சொல் அதுவும் நீ எல்லாம் எழுதணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண எழுதி கொண்டே இருக்கணும் விஷயம் நடந்து கொண்டே இருக்கணும் அப்ப ஒவ்வளாண்டா நீங்கள் ஒவ்வளாக உங்களுடைய சரியா மிஸ் ஆகினா சொல்லுங்க நான் திரும்ப காட்டுறேன் இது கொஞ்சம் கொள்ளுங்களேன் இதெல்லாம் ஏ படிக்கிறோம் யாராவது சொல்லுங்க இதெல்லாம் வாக்கியம் அமைக்கிறதுக்கு நமக்கு இன்றியமையாத சொற்கள் இது கொஞ்சம் கொள்ளுங்க அழுத்த கிழமை மத்தத்தை எழுதலாம் அப்ப நீங்க எழுதக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க எழுதி கொண்டேங்க வாக்கியங்கள் பெரு எழுதலாம் நான் மாமா அஹமட் மகே வயசு அவர்து துணாய் ஒவ்வ கவுத நீங்கள் யார் நீர் யார் நீ யார் ஒவ்வகே ஒவ்வகே பாசல உனது பாடசாலை ஒபலா நீங்கள் ஒபலா சிஷியோயர் நீங்கள் மாணவர்கள் கே பாசல உங்கள் உங்கள் அனைவருடைய பாடசாலை உங்களுடைய பாடசாலை நீண்டா தோ தோன்று சொல்லுவாங்க தொகைண்டா உனது அப்ப தொப்பின்டா நீண்ட சரியா தொப்பிலாக உங்களுடைய பான்மை வடிவம் நீண்டா ஒயா ஒயாக உனது நீங்கள் நீண்ட ஒயாண்டா நீ சரியா ஒயாலாண்டா நீங்கள் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளையும் அந்த நீண்டு சொல்றதுக்கு சிங்களத்துல நீண்டு சொல்றது சிங்களத்துல பயன்படுத்துறாங்க ஒவ்வொன்றையும் பயன்படுத்துறாங்க அப்படின்னாலும் நீ தான் தோண்டாலும் நீ தான் ஒயாண்டாலும் ரைட் இன்னொன்று இருக்கு நீ தான் அதையும் மளிகை கொள்ளுங்கள் எனக்கு அந்த விஷயம் முடியுது திரும்ப சொல்றேன் நீண்டு சொல்ற வடிவம் ஒவ்வொன்றாலும் நீ தோண்டாலும் நீ பொறுமை ஒயாண்டாலும் நீ பொறுமை நொம்பண்டாலும் பொறுமை நீ என்று சொல்றதுக்கு நாலு விதமான பதி பேர் சொற்களை அவங்க பயன்படுத்துறாங்க ஏ நாலுன்னு கேட்கக்கூடாது நாள் இருக்கு அதனால நாளும் வாக்கியங்கள் அமையக்கூட அது கொஞ்சம் பயனிலை மாற்றம் பெறும் ஒவ்வொண்டு வாக்கிய தொடங்க கூட ஒரு மாதிரி வாக்கிய முடியும் தோண்ட ஆரம்பிக்கக்குள்ள ஒரு மாதிரி வாக்கிய முடியும் நிகழ்காலத்திலையும் பிறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் அதுல நான் பிறகுதான் சொல்லி தருவேன் இப்ப ஆரம்பத்தை பார்ப்போம் சரி இருந்து அஹமட் ஓ சார் அனைக்கவுது ஹிமா இமா தினமு ஹிமாவா பேர் உங்களோட இமா லியலைவர் இப்போ முதல் பாடம் முதல் வகுப்பு நத்தால பெரிய நிறைய விஷயங்கள் சொல்லி தர மாட்டேன் கொஞ்சம் தான் ரைட் அடுத்து அடுத்து கிளாஸ்ல எக்ஸாம் விட்டாகலோ மனி கூடுதலா பாக்கலாம் இப்போ எக்ஸாம்னு சொன்னாங்களா அஹ்மத் முதலாம் தவணை நெருங்கிடிச்சு அப்பட்ரி சரி நான் அதுக்கு முந்தை கட்டுரைகள் எல்லாம் தருவேன் சரியா மூன்று கட்டுரைகள் தருவேன் பாடம் பண்ணிக்கொள்ளுங்க அதை நல்லா எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க அதோட நீங்களும் உங்களோட கருத்துக்களை போட்டு எழுதி கொள்ளுங்க அது அநேகமா அது அந்த கட்டுரைகள் தான் வாருது ரைட் அப்ப அதை பிறகு பார்ப்போம் இப்ப உங்களோட பாட புத்தகத்துக்கு போகலாம் இப்ப இலக்கண பகுதி முடிஞ்சு அடுத்த விடயம் இப்ப ஜூம் கிளாஸ்ல இரண்டாவது பகுதி ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அப்ப இதைவனி கோட்டசு ඔයාලගේ පාසල් தெல පාඩසාලි புத்தகம் தேவன பசீன நம்ம ஸ்ரீனி அதுல பாருங்க பட்டுனு ஒன்று இருக்கும் உள்ளடக்கம் கொண்டு இருக்கும் விரட்டி இந்த இருக்கு இதுதான் பட்டுன. பட்டுனனு சொல்றது உள்ளடக்கம் ஓகேயா இப்போ உள்ளடக்கத்துல என்ன இருக்கு என்ன பாடங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல நடத்த சுருக்கமா தாராங்க பதிமூன்று பாடங்கள் இருக்கு அப்ப நம்ம முதலாம் தவணைக்கு எத்தனை படிக்கணும் நாலு படிச்ச போதும் ஆனா அஞ்சு பாடங்கள் நம்ம படிக்கலாம் ஐந்து பாடங்களை நான் கற்பிப்பேன் இதுல அந்த பாடங்களை மையப்படுத்தி தான் உங்களுக்கு கற்றை தலைப்புகள் வார அப்பே யுத்துகம் சமாஜ் யுத்துகம் அப்படின்னு தலைப்பு வரலாம் எமது சமுதாய சமூக கடமை ஒசு உயர் மூலிகை தோட்டம் அப்படின்ற அது கற்றைக்கு எப்படி வரும் கெவத்துவகாவை வீட்டு தோட்டம் நிறுத்த வேண்டும் வீட்டு தோட்டம் செய்வோம்னு வரலாம் அத்தியாபன சாரிக்காவ இதுவும் வந்து ஒரு கட்டுரை தலைப்பு தான் அத்தியாபன சாரிக்காவாண்ட என்ன கல்வி சுற்றுலா கல்வி சுற்றுலா கூட பாடசாலையில எத்தனை சுற்றுலா போயிருப்பீங்க அதை வச்சு நம்ம கட்டுரை எழுதலாம் பஸ்க்க என்ன தூர்னா பஸ் வண்டி வரும் வரைக்கும் அடுத்தது வெடிகிட்டி அண்ட சலக்கமும் இது வந்து ஒரு இதே தலைப்புல ஓலவில் எக்ஸாமுக்கு ஒரு கட்டுரையும் வந்திருக்கு அப்ப இந்த தலைப்பு மிக முக்கியம் முதலாம் தவணைக்குள்ள இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுப்பாங்க அதை அந்த தலைப்புகள்ல தான் நாங்க உங்களுக்கு கட்டுரைகளை தருவோம் நீங்க வந்த அத பத்து வாக்கியங்கள்ல எழுதினா போதும் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டுல பந்தி பந்தி அமைப்புல கட்டுரைகள் எழுதலாம் பெரிசைல யோசிக்காதீங்க பயந்துடாதீங்க ஒரு நூறு சொல் தான் பத்து பதினொன்று கோவுக்கள் அதெல்லாம் நீங்க குழந்தைங்க வகுப்புல இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு நாங்க கற்பிப்போம் அதுக்கு தான் இலக்கணத்தை ஆரம்பத்தில உங்களுக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறோம் சரி இப்போ இன்றைய பாடம் யுதுக்கம் ஆகவே பக்க இலக்கம் எத்தின யுத்துக்கம் அந்த பாடத்தை நீங்க விரட்டிக்கொள்ளலாம் யதுக்காம சரியா அப்ப உங்களோட அபியாசக் கோப்பில தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க யுதுக்கம் யுத்துக்கமண்டு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க யுத்துக்க மாண்டா என்ன கடமை ஆ எக்ஸலன்டா கடமை யுத்துக்கமண்டு சொல்றது கடமை என்ன ரைட் அப்ப தலைப்பு கொள்ளுங்க ஓட்டத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் இதுல சொல்லறிமுகம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த வச்சன மாலாவு இந்த சொற்கள் எல்லாத்தையும் நீங்க அந்த தலைப்புக்கு கீழே வச்சன மாலாண்டு சின்ன தலைப்பொண்டு விட்டு தலைப்பொண்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் எழுதி கொள்ள வேண்டும் சிஏ தாத்தா சரியா அப்படி இதுல உள்ள எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும் சிஏ தாத்தா தேத்தே மகனே அம்பேட்டையா வித்து அபி நாம் அப்படின்றதெல்லாம் சர்வனாம பதவி படிக்கப்படும் அப்படின்றா எமது மொனவாது என்ன முக்கது என்ன முக்கட்டது எதற்கு கிடைக்குமா கிராண்ணி செய்கிறீங்கள் செய்கிறீர்கள் இட்டவனவா நடுகின்றேன் யுதுகம கடமை வேற என்ன புரியவில்லை நல்லதல்ல கண்ணு பயன்பாட்டிற்கு எடுக்க இட்டவான்னு ஓனி நட வேண்டும் இட்டுக்கரான்னு ஓனி செய்ய வேண்டும் சரி இத நீங்க கொள்ளணும் இப்ப எழுத இல்ல நீங்க பிறகு எழுதி கொள்ளுங்க இப்ப எழுத போன டைம் போகும் இப்ப ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி அவ ஒரு சான்ஸ் தரேன் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் பச்சனை மாலாவ அப்படின்னு சொல்லி சி தாத்தா அப்படி சொல்லி கொண்டு போங்க பார்ப்போம் தீயே தாத்தா புத்தே மகனே அம்ப அம்ப எட்டையாக் மாம்பழ வித்து அப்பி நாம் அப்பே எமது மொனவத என்ன மொகத என்ன முகட்டத எதற்கு லெபைது லெபைத கிடைக்குமா கரண்ணே செய்கிறீர்கள் ஹரின்னே ஹாரண்ணே ஆ ஹாரண்ணே ஹாரண்ணே தோன்றுகிறீர்கள் இடவனவா நடி நடிகின்ற யுத்துகம கடமை தேர் என்ன தேர் என்ன புரியவில்லை

பயன்பாட்டிற்கு எடுக்க ஹிட்டவண்ண ஓனே நட வேண்டும் இட்டுக்கரண்ண ஓனே செய்ய வேண்டும் எக்ஸலன்ட் வெரி குட் சூப்பர் நல்ல சொன்னீங்க ரைட் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தது பரவாயில்ல வாசிக்கிறீங்க நல்ல பிள்ளைகள் ரைட் ஓகே இப்ப எல்லா பாடத்திலையும் இந்த மாதிரி படங்கள் சில நேரம் இருக்கும் இந்த பட விபரிப்பு உங்களுக்கு வரும் இந்த படத்தை பார்த்து அஞ்சு வாக்கியங்கள் எழுதுறது அதை நாங்க உங்களுக்கு எழுதி காட்டுவோம் சரியா ரைட் அப்ப எக்ஸாம் உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப යුතුக்கම அடின்றது ஒரு பெரிய கச பெரிய விம் யුතුக்கම தමුழල් நம கதைக்கලාமே சரியா යුතුකම කියලා කියන්න පුති අපි අපේ දෙමාපියන් වෙනුවේ යම් යුතුකම්පියනු கி්‍රසියක් තිබෙනු පාසල ගரு බවතුන් පිළිබඳව ඒ අය උදෙසා යුතුකම් කිහිපයක් ටියන් ඒ වගේම வගේம சமாஜ வகக்கயும் அப்ப தயணும் இதி மேவா அப்பி பாலலமா வயசிசிட்ட அப்பிமே யுத்துகாம் டிக நிசிலேச இட்டுக்கரு வித்தராய் அப்ப நிசி அந்த புறவேசிய விதிகட்ட அநகதேதி விக என்ன பொவாம் தமிழால சொல்றண்டு கான்சர் வந்து சிங்கலத்தாலே சொல்றாற என்னர் கவளப்படாதங்க அதி தமலாளையின் சொல்லுுவேன் சரியா என்ன சொன்னேன் உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அதே மாதிரி பெற்றோர்களும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அத பிறகு பார்ப்போம் உங்களோட கடமைகள் தான் இப்ப முக்கியம் அதே மாதிரி உங்களோட பாடசாலைக்காண்டி சில கடமைகள் இருக்கு உங்களோட சமூகத்துக்கு நாட்டுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு பிள்ளைகளை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அப்ப விலங்கி கொண்டாந்தான் அந்த பாடத்தை படிக்கிறது சுலபமா இருக்கு மனசுல பதிய இப்ப பெற்றோர்களுக்கு உங்க கடமை என்ன பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க உங்களுக்கு உங்களை உங்களுக்கு அன்பு காட்டுறாங்க உங்களை பராமரிக்கிறாங்க தேவைப்பட்ட சாமான்கள் எல்லாம் வாங்கி தராங்க பாடசாலைக்கு போகணுமா சப்பாத்து பூட்டா உடுப்பா அது டை பேக்குள்ள போத்தல் டிஃபன் பாக்ஸ் அது இது லட்ட லசு எல்லாம் வாங்கி தராங்க அவங்க கடமை அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா இருந்தா சரி வருமா நம்மட கடமை என்ன ஆகமேட் சொல்லுங்க படிக்கிறது நல்லா படிக்கிறது எல்லாம் அம்மா அப்பா அம்மா எல்லாம் செய்யறாங்க உங்களுக்கு நல்லது செஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு எதிர்காலத்துல நல்ல தொழில நீங்க இருக்கணும் அதை பற்றி சந்தோஷப்படுவாங்க வெரி குட் எக்ஸலன்ட் சரி அப்ப நாளைக்கு நல்ல ஒழுக்கமான ஒரு வைத்தியரா ஒழுக்கமான ஒரு ஆசிரியரா ஒழுக்கம் இல்லாத கல்வி ஜப்பான் நாட்டுல எல்லாம் பெரிய சாபம்னு சொல்லுவாங்க ஒழுக்கம் உள்ள கல்வி தேவை வைத்தியர்னா பண்பான வைத்திய தொழில் தேவை சில டாக்டர் மாதிரி என்ன நோயின்னு கேட்க மாட்டாங்க மருந்தளை தருவாங்க இதெல்லாம் என்ன பண்புள்ள டாக்டர் எல்லாம் பாம்பு கடிச்சுதான் சாகுறது ஆகவே பண்பான நல்ல குடிமகன் அதாவது சொல்லுவாங்க என்ன குடிய கல்வியில எல்லாம் பண்பான தொழில் பண்பான மக்களா இருக்கணும் ஒழுக்கமான நீங்க சொல்றது சரி நான் ஏற்றுக்கொள்றேன் மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆக ஒழுக்கமான நல்ல பிரிஜா நல்ல பிள்ளைய நல்ல தொழில் செய்யறத பார்த்து அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க உங்களோட சல்லில் அவங்க தங்கி வாழவும் இல்லை தொங்கி வாழவும் இல்லை சல்லி இல்லாட்டியும் கூட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அற்புதமான அந்த உண்மையான பாசத்தை காட்டக்கூடியவங்க பெற்றோர்கள் ஆக அவங்களுக்கு கடமை இருக்கு அவங்கள பார்க்கணும் அவங்க சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஒழுக்கமா வாழணும் நீங்க ஒழுக்கமா வாழ்றது மற்றவங்க சொல்றது அவங்களோட காதல விழுகுது அது வந்து அவங்களுக்கு மிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு திருக்குறளும் இன்னும் இருக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை உம் பொருளில் பொருளதில் பெரிதொருக்கும் தன்மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தாய்க்கு குழந்தைய கிடைக்க கிடைக்கக்குள்ள எல்லாரும் எல்லா தாயும் ஆனந்தப்படுவாங்க அம்மா அந்த குழந்தைய பெற்றெடுத்த விட அந்த பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை விட சந்தோஷமா நீங்க நல்ல ஒழுக்கமான பிள்ளையா இருக்கிறீங்கன்ற சமூகத்தில் உள்ளவங்க எல்லாரும் கதைப்பாங்களா இருந்தால் அது அந்த அம்மாவோட காதல விளக்குல ஏற்படுகிற சந்தோஷம் அந்த பிரசவ வேதனையில தனது குழந்தை கிடைக்கிற நேரத்தில் ஏற்படுற சந்தோஷத்தை விட அதிகம்னு சொல்லுவாங்க ஆகவே எல்லா பெற்றோர்களும் உங்களுக்கு செய்யறது அவங்களோட கடமையா செஞ்சாலும் உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு சொன்ன மாதிரி ஒழுக்கமா நல்ல முறையில இருக்கிறது நல்ல முறையில படிக்கிறது சரி சமூக கடமை ஒன்றைக்கு சமாஜ வாக்குக்கியம்னு சொல்லுவாங்க முதலாவது சொன்னது திமாபியான் உதேசா ஒபே வாக்குக்கியம் இரண்டாவது கடமைன்ன சமாஜ வாக்குக்கியம் சமூக ஆஹ் கடமைகள்னு சிலது இருக்கு ஒரு குழாய்க்குனர் இருக்கு அதை அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்தவங்களுக்கு பயன்பெறக்கூடிய மாதிரி நீங்க அதை பாதுகாக்கணும் அது உங்களோட கடமை பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் உங்களோட கடமை அடுத்தது எதிர்கால சந்தையினருக்காக வேண்டி சில விடயங்களை நீங்க செய்வீங்க ஆனா உங்களுக்கு அது பயன் கிடைக்காது ஒரு தென்னை மரத்தை நடுறீங்க அது எத்தனையோ வருஷம் போகும் காய்க்கிறதுக்கு ஒரு மாமரத்தை நடுறீங்க எத்தனையோ வருஷம் போகும் காய்க்கிறதுக்கு ஒரு புளிய மரத்தை நடுறீங்க எத்தனையோ வருஷம் போகும் ஆனா நீங்க நினைக்க கூடாது இதை நட்டி வெட்டத்துக்கு பிறகு எனக்கு அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ எனக்கு இது பயன் கிடைக்காதுன்னு நீங்க சப்போஸ் வயசான ஒருத்தரா இருக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது வயசுல உள்ள ஒருத்தரா இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட நீங்க அந்த மரம் நட்டுறத கடமையா செய்யணும் சமூக கடமை அதுல உங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கூட உங்களுக்கு சாப்பிட முடியாது ஆனா எதிர்கால சந்ததியினர் அந்த மாம்பழத்தை சாப்பிடுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த சாப்பிட்றவங்களுக்கு இதை யாரு நட்டினாருன்னு கூட தெரியாது சமூக கடமைகள் பிள்ளைகளே அதே மாதிரி தான் நாம் இன்றைக்கு மாம்பர மாமரத்துல நம்ம மாம்பழம் சாப்பிடுறோம் புளிய மரத்துல புளியம்பழம் சாப்பிடுறோம் புளியம்பழம் புளிய மரத்துல என்ன மாம்பழமா சாப்பிடுவோம் என்ன புளியம்பழம் தான் சாப்பிடுவோம் இதெல்லாம் என்றோ ஒரு நாள் பிரியோ வருடங்களுக்கு முன்னரே எமது மூதாதையர் நட்டிய மரங்கள்ல இருந்து தான் இந்த பயனை நம்ம பெறுறோம் அவங்க அந்த சமூக கடமையை செஞ்சதுட பயன் நம்ம அனுபவிக்கிறோம் நாம் செய்யற சமூக கடமைகள் இன்னும் ஒரு சமுதாயம் இன்னொரு பரம்பரை அனுபவிக்கப் போகுது ஓகேயா சாரி சிங்களத்தார சொன்னாங்க தமிழாரு சொன்னேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த பாடம் அற்புதமான பாடம் யூத்துக்கம கடமை கடமைகள்னு உள்ள பாடத்தை பார்க்கலாம் கடமை என்ற பாடம் சரி இப்ப இதுல இரண்டு பேருக்கிடையில உரையாடல் நடக்குது ஒன்று சின்ன சிறுவன் அடுத்தவர் வந்து முதியவர் ஒருத்தர் இருக்கிறார் இப்ப நான் தான் முதியவர் நான் தானே வயசுல கூட அப்படித்தானே அப் யார் அகமட் அப்ப நீங்க அகமட் என்ன செய்யறீங்க நீங்க தான் சிறுவர் நான் முதியவர் உரையாடலை ஆரம்பிப்போம்

බයබීම අරන්මි මම මම නානිපර මම මේ අඹයටයක් හිටවනවා පුතේ සො අම එටයක් කිටවනවා ඔවු පුතේ ඉතින් සීය බය අම්බ ඔය 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 අම්බටෙන් හිටවන් සො ඔය අ හිටවා සීයාට ඒක අම්ඹ ඒක කන්නයක් කන්න ලැබනවද බට කන්න නැවේ මගේපුොතේ බම තුමයි ඉටු කරන්නේ ුම ඔවු මගේතඇ මගේපුත ව මගේපුත තමට්‍රමෝතමන්ටෝजදන නැති देखකට